இந்த டுடோரியல்ல நம்ம பார்க்க போற டாபிக் சி ப்ரோக்ராம் டு பிரிண்ட் ஆட் நம்பர் ஃப்ரம் 1 to 10. இப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ்ல இருக்கிற ஆட் நம்பர்ஸை மட்டும் பிரிண்ட் பண்றதுக்கு சி ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத இந்த டுடோரியல்ல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ சி ப்ரோக்ராம்ல ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட் போட்டு அதுக்குள்ள ஃபைல் நேம் கொடுக்கணும். நான் இப்போ stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல் இந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சிமிலர்லி phonio.h ஹெடர் ஃபைலையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேஷ் இன்க்ளூட்னு டைப் பண்ணிவிட்டு ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ் போட்டு அதுக்குள்ள phonio.h. ஸோ கன்சோல் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதுக்காக இந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின். நான் இப்போ எம்டி டேட்டா டைப் கொடுக்குறேன். ஸோ வாய்ட் ஸ்பேஸ் விட்டு மெயின் தென் ஒரு பேரான்தசிஸ். இந்த லைனில் செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. தென் எம்டி டேட்டா டைப் வாய்டு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த மெயின் ஃபங்க்ஷனில் எந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங் ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். தென் இப்போ லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம்க்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ சி ப்ரோக்ராமில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு நமக்கு எத்தனை வேரியபிள் வேணுமோ அதை கமா கொடுத்து கொடுத்துக்கலாம். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். இப்போ இந்த ப்ரோக்ராமில் நான் ஒரே ஒரு லூப் கவுண்டர் வேரியபிள் மட்டும் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டா டைப் வந்து நான் இன்டீஜர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இன்ட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும். நான் ஐ அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் அந்த லைன் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். நெக்ஸ்ட் இப்போ கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன். ஸோ clrscrன்னு டைப் பண்ணி பேரான்தசிஸ் போட்டு ஒரு செமிகோலன். கன்சோலில் இருக்கிற ப்ரீவியஸ் ப்ரோக்ராமோட அவுட்புட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இந்த ப்ரோக்ராமில் நான் எந்த இன்புட்டும் ரீட் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் இப்போ பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஏன் அப்படின்னா 1ல இருந்து 10 வரைக்கும் உள்ள ஆட் நம்பர்ஸை நம்ம வரிசையாக ரிப்பீட்டடாக பிரிண்ட் பண்ணணும். ஸோ ரிப்பீட்டடாக பிரிண்ட் பண்ண வேண்டியிருக்கனால கண்டிப்பாக லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். அந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ஐட்ரேட்டிங் வேரியபிள் வேணும். அந்த வேரியபிளை தான் நான் ஐ அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி ஆட் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ ஃபார்னு டைப் பண்ணிவிட்டு பேரான்தசிஸ் போட்டு ஆஸ் பர் த சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இனிஷியலைசேஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம 1ல இருந்து 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதனால் நான் இப்போ இனிஷியலைஸ் பண்ணும்போது அந்த லூப் கவுண்டர் வேரியபிள் ஐ அதில் 1 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் போட்டு 1. இப்போ ஐ ஈக்குவல் டு 1 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். தென் ஒரு செமிகோலன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கண்டிஷன். ஸோ 1ல இருந்து 10 வரைக்கும்னு கொடுத்துருக்கோம். அதனால் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 1ல இருந்து 10 வரைக்கும் இந்த ஃபார் லூப் வந்து ரிப்பீட் ஆகும். தென் ஒரு செமிகோலன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகிறதுக்காக ஐ ப்ளஸ் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் தான் கொடுப்போம். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு க்ளோஸ் பேரான்தசிஸ். தென் நெக்ஸ்ட்டு ஃபார் பிளாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் பிளாக் கொடுக்கணும். நான் இப்போ பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த ஐங்கிற வேரியபிளை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பிரிண்ட் ஆஃப்னு டைப் பண்ணிவிட்டு பேரான்தசிஸ் போட்டு டபுள் கோட்ஸ்க்கு உள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஸோ நான் ஐயை வந்து இன்டீஜர் டைப்பில் எடுத்திருக்கேன். ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரில் பெர்சன்டேஜ் டி கொடுக்கணும். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கமா இப்போ வேரியபிள் நேம் கொடுக்கணும். நான் ஐயை தான் பிரிண்ட் பண்ண போகிறேன். தென் பேரான்தசிஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு செமிகோலன். இப்போ ஸ்டேட்மெண்ட் பிளாக் முடிச்சாச்சு. தென் ஃபார் பிளாக்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ். தென் ஃபைனலாக ஒரு கெட் தி கெட் ஃபங்க்ஷன். தென் எண்டிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன் ஒரு ரைட் கர்லி பிரேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபார் லூப்பில் ஐ ஈக்குவல் டு 1ல இருந்து ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கேன். தென் ஐ ப்ளஸ் ப்ளஸ்னு இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு எப்படி பிரிண்ட் ஆகுனா 1ல ஆரம்பித்து 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் பிரிண்ட் ஆயிரும். ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கிறதுனால 10 பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகும் 11. ஸோ 11 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ லூப்பை விட்டு வெளியே போயிடும். பட் நமக்கு இப்போ இந்த ப்ரோக்ராமில் 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற ஆட் நம்பர்ஸ் மட்டும்தான் பிரிண்ட் ஆகணும். அப்போ ஆட் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா 1ல இருந்து 10க்குள்ளே 1, 3, 5, 7, 9 இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கணும்.
அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1 தான். ஸோ அப்போ 1 பிரிண்ட் ஆகணும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஐல 1 தான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு பிரிண்ட் ஆகும்போது ஐ ஈக்குவல் டு 1. அப்போ 1 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 10 கண்டிஷன் ட்ரூ. தென் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மூலமாக 1 வந்து இப்போ பிரிண்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு பிரிண்ட் ஆகணும்னா அடுத்த ஐட்ரேஷன் போகணும், அதுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது ப்ளஸ் ப்ளஸ்னு கொடுத்தா 1 தான் ஆட் ஆகும். ஸோ நமக்கு இப்போ ஆட் நம்பர்ஸ் வேணும். ஸோ அடுத்த நம்பர் எனக்கு 3 தான் வேணும். ஸோ அதனால நம்ம இங்கே என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா ஐக்கு பதிலாக ஐ ப்ளஸ் 2 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 2 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ எப்படி கொடுத்தனா அந்த ஐயோட வேல்யூ ஒவ்வொரு டைமும் 2 2 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஐ ப்ளஸ் 2 அப்படின்னா 1 ப்ளஸ் 2 இப்போ 3 ஆயிரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகும்போது நமக்கு 3 தான் பிரிண்ட் ஆகும், 5 பிரிண்ட் ஆகும், 7 பிரிண்ட் ஆகும், 9 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஐயோட வேல்யூ 11 ஆயிரும். ஸோ 11 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் 10 ஃபார் லூப் வந்து ஃபால்ஸ். அப்போ லூப்பை விட்டு வெளியே போயிடும். அப்போ ரெண்டு ரெண்டாக இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இருந்த இடத்துல ஐ ப்ளஸ் 2 கொடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு 2 அப்படியும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஐ கூட 2 ஆட் பண்ணி ஐலேயே கொண்டு போய் அசைன் பண்ணிடும். இந்த மாதிரி நம்ம ஆட் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணுற இடத்துல 2 2 நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 1 3 5 7 9. ஏன் இது வரிசையாக பிரிண்ட் ஆயிருக்குன்னா நான் அந்த இடத்துல ஸ்லாஷன் கொடுக்கல, நான் ஒரு நியூ லைன் கேரக்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நியூ லைனில் 1 3 5 7 9 1 10 இருக்கிற ஆட் நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஆட் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணியிருந்தோம். சிமிலர்லி நம்ம 1 10 பதிலாக வேற ஏதாவது ஒரு லிமிட் கொடுத்து அதில் இருக்கிற ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதையும் ரன் பண்ணி காமிக்கிறேன். நான் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா 100 இருக்கிற எல்லா ஆட் நம்பர்ஸுமே நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ 99 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இதே ப்ரோக்ராமை நான் வைல் லூப்பில் கொடுக்குறேன். அப்போ வைல் லூப்ல கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ இனிஷியலைஸ் பண்ற இடத்துல நான் ஐ ஈக்குவல் டு 1 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். தென் இப்போ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ வைல்னு டைப் பண்ணிட்டு பேரான்தசிஸ் போட்டு அதுக்குள்ள கண்டிஷன் கொடுக்கணும். நான் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் இந்த லைன்ல செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. தென் பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணி ஐயை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். தென் இப்போ இன்க்ரிமெண்ட் கவுண்டர். ஸோ ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் நம்ம ஆட் நம்பர்ஸ் வேணுங்கிறதுனால 2 2 இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 2 ஆர் ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துக்கலாம். ஸோ 2 2 இன்க்ரிமெண்ட் ஆகி 1 10 இருக்கிற ஆட் நம்பர்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 1 3 5 7 9 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. சேம் ப்ரோக்ராமை இப்போ டூ வை லூப்லையும் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ டூ தென் லாஸ்டில் வைல். ஸோ வைல ஒரு டெஸ்ட் கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ டெஸ்ட் கண்டிஷன் வந்து ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் லாஸ்டில் ஒரு செமிகோலன். இப்போ இதையும் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 1 3 5 7 9 அப்படின்னு கிடச்சிருக்கு. நான் இப்போ அதில் 10 பதில் 20 லிமிட் மாற்றிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 20 இருக்கிற ஆட் நம்பர்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கு. சிமிலர்லி நம்ம ஈவன் நம்பர்ஸையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 1 பதிலாக நம்ம 2 இனிஷியலைஸ் பண்ணால் போதும். ஸோ 2 பிரிண்ட் ஆக ஆரம்பித்து 2 2 ஆட் ஆகி ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா நான் 20 கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ 1 20 இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த டுட்டோரியலில் 1 10 இருக்கிற ஆட் நம்பர்ஸை எப்படி பிரிண்ட் பண்ணுறது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இந்த டுட்டோரியலில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவெரிஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியலில் மீட் பண்ணலாம்.